தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவி. இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்றவும் அது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்றவும் அது பரலோக ஒளி தாருமே. உம்மை கண்டு நன்மை பெற நாதனே அருள் புரியுவா. எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் தேய ஸ்பிரித்து சாந்துவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவே, அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவே. இனிய ஸ்நேக தேவனே, இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக, உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக. ஜெபிப்போமாக. எல்லாம் உள்ள இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர். அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆறுதலை பெற்று என்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம், ஆமேன். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கு மேலாக அன்புக்குரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனமொந்து வருந்துகிறேன். முத அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடலின் பயனாக இறைவா என்மை இரக்கமாயிரும், ஆமேன். நமது பரிசுத்த திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். சகாய அன்னையிடம் வேண்டுதல்கள். இறைவனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதையும், ஆசி பெற்றவர்களும் மோட்ச உடலமாயிருக்கிற நித்திய கண்ணிகையே, அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்திருளும், ஆமேன். இடைவிடா சகாய அன்னையே, உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கும் அன்பும் சேவையும் செய்ய, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். என் ஜெப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். கற்பு என்னும் புண்ணியத்திற்கு எதிராக எழும் சோதனைகளில், ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். எனது பாப பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க, ஓ அன்பான அன்னையே, எனக்கு உதவி அருளும். உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க, ஓ அன்பான
திருவருட்சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்துவ கடமைகளையும் எனது பதவியின் கடமைகளையும் நிறைவேற்ற ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள் ஏழ்மை மற்றும் துயரங்களிலே ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தாமதிக்காமல் இருக்க ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். மற்றவர்களுக்கும் மற்றவர்களும் உமை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உமை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழிநடத்த ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம் எனது கடைசி மூச்சின் போது என்னை நீர் பாதுகாக்க ஓ அன்பான நன்மையே எனக்கு உதவி அருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக இடைவிடா தூய சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணகர் தந்தையே, தூய கண்ணியமாரியம்மை, எல்லா அருள்கொடையாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொண்டு தொட்டு தெரிந்து கொள்கிறே. அந்த உத்தம தாயை எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாளடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் நடந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதாடுகின்றோம். ஆமென். நம்முடைய விண்ணப்பங்கள் மற்றும் நன்றியர்களை கொண்டு வருவோம். யுஎஸ்ஏவில் வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகும். எழுதிய தேர்வில் வெற்றி பெற்றமைக்கு நன்றியாகும். கொரோனாவிலிருந்து நெகட்டிவ் ரிப்போர்ட் பெற்றதற்கு நன்றியாகவும், குழந்தை பாக்கியத்திற்கு நன்றியாகவும், கன்னட நாட்டிற்கு செல்ல வாய்ப்பை கிடைத்தமைக்கு நன்றியாகவும், 2021 பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், 25 திருமண வாழ்வில் இணைந்து வாழ்ந்ததற்கு நன்றியாகவும், இதய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றியாகவும், நல்ல வாழ்க்கை துணைவியை பெற்றதற்கு நன்றியாகவும், மேலும் நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் மௌனமாக நன்றி செலுத்துவோம். விண்ணப்பங்கள். கண் பார்வை பெற வேண்டியும், இதய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறும்படியாகும், உடலில் இருக்கிற நோய் குணமடையும்படியாகும், சர்க்கரை நோய் குணமடையும்படியாகும், நல்ல வேலைக்காகவும் நல்ல வாழ்க்கை துணைவருக்காகவும், இந்த கொரோனா தொற்றிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டியும், நேர்முக தேர்வில் வெற்றியை காணவும், செய்கின்ற தொழில் நலனுக்காகவும் மற்றும் நமது குடும்பத்தில் நம்முடைய உற்றார் உறவுகளிடையே காணப்படுகின்ற அனைத்து நோய்களும் நொடிகளும் நீங்கும்படியாக, குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று மீண்டும் இயல்பு வாழ்வுக்கு திரும்பும்படியாக நாம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். நவநாள் ஜெபம். ஓ இறைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்மிடம் நம்பிக்கை வைத்து உமது பாதங்களில் விழுந்து கிடக்கும் நிர்பாகிய பாவியான என்னை பார்த்துள்ளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். அதனால் என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும் சர்வ வல்லமையுள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சணையத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடுவதால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது உண்மைதான்.
உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதை அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் முசகாயத்தை தேட அசடை செய்வதால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் நான் கேட்பதும் என் முழு ஆத்மா அவருடன் உம்மை எஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகமனையை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடைவிடா சகாய மாதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கு பெற்றவர் நீரே. பிதிருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின்களையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கு பெற்றவர் நீரே. பிதிருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்க பெற்றவர் நீரே. பிதிருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரியக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மறைப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்களுமே அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே இடைவிடா சகாயத்தா என்பதை தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளை, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான அன்பையும், நல்ல மரணத்தையும் அடைந்தாரும். உம்மோடும் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது இரட்சணத்தின் பேறுபலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்கள் ஆகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமேன். எப்போதும் இயேசுவை நாம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நட்சத்திரந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையிலுள்ள பெத்சதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வளைக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4 காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினர். எனினில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்களை பற்றி நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகாய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் குருக்கள் அனைவரின் சார்பாக இந்த புதிய ஆண்டு 2022 நல்வாழ்த்துக்களை ஜபங்களோடும் வாழ்த்துக்களோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டு புலர்ந்து விட்டது. இந்த புதிய ஆண்டு நம்ம வாழ்விலே பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் பல்வேறு இயக்கங்களையும் பல்வேறு திட்டங்களையும் முன் வைத்து நாம் இவற்றை வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நச்சரி வாசகத்தில் மீண்டும் நம் ஆண்டவர் இயேசு தாம் உடன் இருப்பதை, குறிப்பாக நாம் அதிக துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் நோயிலும் இருக்கிற பொழுது அவராகவே நாம் அறியாமல் போனாலும் நம்மை காப்பாற்ற வருகிறார் என்பதை இந்த நச்சரி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் இன்னும் கிறிஸ்து பிறப்பு காலத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய செய்தி இதுதான், கடவுள் மனிதரை மீட்க தேடி வருகிறார். நாம் விருப்பப்படுகிறோமோ இல்லையோ, நாம் பாவத்திலும் தீமையிலும் வாழ்வதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் அமைதியாக இருக்க மாட்டார். மாறாக நமது உருவிலே நம்மை போன்று குழந்தையாக பிறந்து நம்மை போன்று வளர்ந்து நம்மை முழுமையாக புரிந்து கொள்கின்ற கடவுளாக, கடவுளும் மனிதனும் இறைந்த இறை மகனாக குழந்தை இயேசு நம் வாழ்விலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியாக பார்க்கிறோம். கடவுள் தமது மக்களை தேடி மீட்க வந்திருக்கிறார். நம்மோடு கடவுள், நம்மோடு வாழுகின்ற இறைவனாக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். அதுதான் இன்றைய நச்சரி வாசகத்திலும் பார்க்கிறோம். தாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட சீடர்கள், ஆண்டவர் அவர்களை பெத்சேதா நாட்டிற்கு ஊருக்கு செல்லும்படியாக கட்டாயப்படுத்துகிறார். அவர்கள் கடலில் சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கடலில் தத்தளிப்பதை ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் கரையிலிருந்து அவர் பார்க்கிறார். அவர்கள் தண்டு வளைக்க முடியாமல் கடலில் தத்தளிப்பதை பார்த்தவுடனே அவர் ஆண்டவர் அவர்களை காப்பாற்ற, அவர்களை மீட்க, அந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க அவர் கடல் மீது நடந்து வருகிறார். நடந்தது பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு அங்கே. ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஆண்டவர் இயேசுவை நன்கு அறிந்தவர்கள் சிலர்கள், அவர்கள் பயத்தினாலும் அவர்களுடைய நடுக்கத்தினாலும்
அவர்கள் உள்ளத்தில் இருந்த இருள் சூழ்ந்த நிலையினாலே நடந்து வருகிறவர் மீட்க வருகிற ஆண்டவர் என்பதை மறந்துவிட்டு அவர்களை அவரை வேறு ஒரு நபராக புரிந்து கொண்டு பேய் என்று அஞ்சுகிறார்கள். நமது வாழ்வில் அடிக்கடி நிகழ்கின்ற ஒரு வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு இது. ஆண்டவர் நம் மத்தியிலே வாழுகிறார், ஆண்டவர் நம்முடனே குடிகொண்டிருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் நாம் நம் உள் வாழ்கின்ற நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நம் கண்கள் காணாமல் நம்மை சூழ்ந்திருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் நோய்களையும் கண்டு அஞ்சி நடுங்கி ஆண்டவரே நீர் எங்கே என்று நாம் கேட்கிற அளவிற்கு நாம் அச்சப்படுகிறோம். பாருங்கள், இதே போன்றுதான் சீடர்களும் நினைத்தார்கள். ஆண்டவர் மீட்கிற பேய் என்று அவர்கள் கத்தினார்கள். இருந்தாலும் நம்மை படைத்த கடவுளுக்கு நம்மை நன்கு தெரியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு மனிதராக பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனித குலத்தில் நாம் ஒவ்வொருவரும் படுகிற துன்பங்களையும் வேதனைகளையும் இழிநிலையும் அவர் முழுமையாக உணர்ந்திருக்கிறார். ஏன், நம்மை நாம் நன்றாய் அறிந்திருப்பதை விட மிக நன்றாய் அறிந்திருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகியால் தான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டிலே தொடக்கத்திலே மீண்டும் ஆண்டவர் நினைவுபடுத்துகிற ஒரு ஆறுதலான ஒரு இறை வார்த்தை, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிற்கான தொடக்கத்திலே மீண்டும் ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார், துணிவோடு இருங்கள். நீங்கள் நோய்களை பற்றிய செய்திகள், நோயின் தொற்றுகளுடைய செய்திகள் மற்றும் பல துன்பங்கள் துயரங்களை பற்றி நீங்கள் கேள்விப்படலாம். ஏன், நீங்கள் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தத்தளிக்கலாம். எப்படி சிலர்கள் தத்தளித்தார்களோ அதே போல நீங்களும் தத்தளிக்கலாம். ஆனால் துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு உறுதிதருகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்மோடு இருக்கிற ஆண்டவரை, நம்மை துணிவோடு இருக்க அழைக்கிற ஆண்டவரை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஞானிகள் கீர்த்திசையிலிருந்து வந்து குழந்தையில் ஒரு அரசரை, ஒரு கடவுளை, தன்னுடைய இறப்பால் மீட்கிற ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். நெடுஞ்சான் கடையாக இருந்து அவர்கள் வழிபட்டார்கள். சிமியோன் கண்டுகொண்டார், அண்ணா கண்டுகொண்டார், இடையர்கள் கண்டுகொண்டார்கள். ஆனால் பலர் கண்டுகொள்ளவில்லை. இன்று நமது வாழ்விலே ஜபத்தால், இறை வேண்டலால், அவரை நினைப்பதால், அவரில் நம்பிக்கை கொண்டிருப்பதால் நம் கண்கள், நம் மனக்கண்கள், நம் உள்ள கண்கள், நம் ஆன்ம கண்கள் என்றும் நம்மோடு வாழ்கிற, நம்மை மீட்க வருகிற ஆண்டவரை நாம் கண்டுகொள்கிற பொழுது ஆண்டவர் என்றும் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார், செழுமையில் வைத்து கொண்டே இருப்பார் என்று நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே மீண்டும் ஒரு முறை நம் அன்னை மரியாள் இறைவனின் தாயின் பரிந்துரையை நாடி, சகாய அன்னையினுடைய பரிந்துரையை நாடி, அன்னையை போன்று இறைவனில் நம்பிக்கை கொண்டு தூய வாழ்க்கை வாழ தொடர்ந்து இந்த நவநாளில் மன்றாடுவோம். ஆமேன். முழுந்தால் படியெடுப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கண்ணீருக்கு அரசியான கண்ணிகையே, அடைக்கலம் தரும் நம்பிக்கையை என்னை தூண்டுவதால் நான் திருவடியை அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயை என் மன்றாட்டை துக்கணியாமல் கேட்டல்வீராக. ஆமேன். பரிசுத்தனர் கருணைக்கே
பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் பூரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்தனர் கருணைக்கு பக்தி கரங்களை குவித்து நம் கண்களை ஏறெடுத்து நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிற உயிருள்ள ஆண்டவரை உற்று நோக்குவோம். நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை முழுமையாய் நன்கு அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்மை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாக நம்மையே அர்ப்பணிப்போம். நமது உடலை, நம் உள்ளத்தை, நம் ஆன்மாவை ஆண்டவரே நான் உமக்கே சொந்தம் என்று அர்ப்பணிப்போம். நம்மை சுற்றியிருக்கிற நம் சமூகத்தில் நாம் கேள்விப்படுகின்ற இந்த நோயின் தொற்றுக்கள், தனிப்பட்ட வாழ்வில் நாம் அனுபவிக்கின்ற பல துன்பங்கள், துயரங்கள், ஒவ்வொரு வேதனையும் ஆண்டவரே அர்ப்பணிப்போம். ஆண்டவர் குணம் அளிக்கிறவர், நலன் அளிக்கின்றவர், நலமாக்குகின்றவர். யாரெல்லாம் அவரை நோக்கி நலமில்லாமல், மனநிலை சரியில்லாமல், பல சமூக பிரச்சனைகளோடு அவரை நோக்கி வந்தார்களோ அனைவருக்கும் ஆண்டவர் தீர்வை கொடுத்தார். நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். மன அமைதியற்றோருக்கு அமைதியும் நிறைவையும் கொடுத்தார் தன்னுடைய வார்த்தைகளினாலே. பல்வேறு சமூக பிரச்சனைகளின் போது ஆண்டவர் இறைவனுக்கு உரியது எவை என்பதை நிலைநிறுத்தி காட்டினார். பிரியமானவர்களே, நம்மோடு கடவுள் இமானுவேலனாக என்றென்றும் நம் மத்தியில் வாழுகிற இறைவனாக நற்கரணியில் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நம் உள்ளத்திற்குள் வரவேற்போம். உங்கள் நம் இல்லத்திற்குள் வரவேற்போம். இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், நீரே என் அனைத்தும். என் உள்ளத்திற்குள் எழுந்தருளி வாரும் ஆண்டவரே. என் குடும்பத்திலே எழுந்தருளி வாருங்கள் ஆண்டவரே. நான் கடந்து செல்கின்ற பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து வாரும் ஆண்டவரே. மீட்கிறவர் நீரே, சுகப்படுத்துகிறவர் நீரே. ஆண்டவரிலே முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். இதோ இந்த வேளையில் உயிருள்ள ஆண்டவர், நற்கரணியில் வீட்டிருக்கிற உண்மையான உயிருள்ள ஆண்டவர் உங்களை தொட்டு குணப்படுத்தி எல்லா நோயின் பிடியிலிருந்தும், எல்லா அச்சத்தின் பிடியிலின்றும், எல்லா பிரச்சனைகளின் பிடியிலின்றும் உங்களை விடுவிக்கின்றார். நம்பிக்கையோடு அவரிடம் நம்மை அர்ப்பணித்து மன்றாடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து இரக்கத்தினால் விரைவில் குணமடைபடி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவியாரின் அருளும் ஆசீரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.
Thank you.
போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருள் நீரை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நீரை அன்னை மரியால் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நீரை சூசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நீரை தூதர் அமல போற்றி அவர் தம் திரு சீவை போற்றி அருள் நீரை தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன்.